ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விஷ்வ அண்ட் ஸ்டீவ் விளாக்ஸ். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, யோகாவோட பர்த்டேக்காக டெக்கரேஷன் பண்ண வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், யோகா வந்து என் பர்த்டேக்கு பண்ண அவங்களே தான். ஏன்னு பார்த்தா சென்னை சர்ப்ரைஸ் அஃபிஷியல், அவங்க தான் நல்லா பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு ஏற்ற ப்ரைஸில் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால் நான் வந்து அவங்ககிட்டே கொடுத்துருக்கேன். சரி வாங்க, டெக்கரேஷன் பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க. இந்த சென்னை சர்ப்ரைஸ் டெக்கரேஷன் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாம் லைட் ஃபோக்கஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை நீங்கள்லாம் பண்ணுவாங்க, எல்லாமே டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம், நம்ம கேக் டவுனில் தான் இருக்குது. கேக் டவுனில் தான் நான் எப்பயும் கேக் எல்லாமே வாங்குவேன். கேக் டவுனில் தான் நான் எப்பயும் கேக் எல்லாமே வாங்குவேன். இது அந்த ஷாப் பார்த்துக்கோங்க. கேக்கு பார்சல் பண்ணிட்டாங்களா? அதுக்குள்ளே பார்சல் பண்ணி தான் கேக்கு. நம்ம என்னென்ன கேட்குறோமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், நம்ம கேக் டவுனில் தான் இருக்கும். கேக் டவுனில் பார்த்தீங்கன்னா கேக் எல்லாமே சூப்பராக. நம்ம இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ஜி நகர் பிரிட்ஜ் ஏறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹண்ட் சைடில் இருக்கும் பிரிட்ஜு கீழே. அங்கே தான் நான் அங்கே தான் எப்பயுமே வாங்குவேன். நல்லா இருக்கு. லைட்டாக ஓரத்தில் பார்க்கலாமா? நல்லாதான் இருக்கும், பார்க்கலாம். சரி வாங்க, நெக்ஸ்ட் யோகாவோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்கணும். சரி வாங்க. பட் ரொம்ப சூப்பராக மறக்காம இந்த ஷாப்பில் வந்து எல்லாரும் வாங்க. டெக்கரேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஆமாம், டெக்கரேஷன் போயிட்டுருக்கு. வராது டெக்கரேஷன் எல்லாமே நடந்துட்டு ப்ராசஸிங் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனல் யோகா வேறு கீழே இருக்கு, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. யோகாவுக்கு ஒரு கேக் ஒன்று வாங்கியிருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான கேக் அது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ காசிக்கு நடந்துட்டுருக்கேன், டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ இன்னும் எவ்வளோ நேரம் ப்ரோ ஆகும்? 10 மினிட் ஆகும். கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிட்டு ப்ரோ, டைம் ஆகும். எல்லாரும் வந்துட்டுருக்காங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் சொல்லியிருக்காங்க. டெக்கரேஷன் எல்லாமே வேற எல்லாம் க்ளோஸ் ஆகிட்ட பேருக்கு தான் தெரியும் எப்படி இருக்கும்ன்ட்டு. பட் ஆனால் சூப்பராக நினைக்கிற சென்னை சர்ப்ரைஸ் வந்து கூப்பிட்டுருக்கேன், அதனால் நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். இதுதான் கேக்கு, எப்படி வாங்கியாச்சு. பாருங்க கேக் டிசைன் இதா. இருமா இருமா இருமா, இப்போ எடுக்கூடாது மேலாமா, கடைசி ஏற்றுக்கலாமா? இருமா கடைசி ஏற்றுறேன். இதுதான் கேக் பார்த்துங்க. ஹாப்பி பர்த்டே மகள். வராங்க, வந்துட்டாங்க. ஸ்டார்ட் பண்ற, ஸ்டார்ட் பண்ற. வேற எதுவுமே இல்ல. ஆ
ஸ்டோரேஜ் இருக்குல்ல நம்மளுக்கு இல்ல கரெக்டா ஆணி கூட்டிட்டு வந்தோடனே ஆரம்பிச்சு புரியல கொஞ்சம் பின்னாடி வாடா ரொம்ப பின்னாடி போய் முன்னாடி யோசிக்க கூடாது தேவையான்றது சும்மா அது பட்டாணி அது அடுத்த லைட் ரெண்டு மூணு உடஞ்சிரு நினைக்கிறேன் நொறுங்கிடுச்சு போடுறீங்க வம்சி சாப்பிட பிரசாந்த் காலேஜ் பின்னாடி அழுவுறியா
நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சண்டை போடுவீங்க, சந்தோஷமா இருந்தத சொல்லு. சண்டை போடுவீங்களா? சொன்னா திருப்பி தவளமா எல்லாத்தையும் தூக்கி அடிப்பாங்க. எதுக்கு நீ பண்ணதே வேஸ்டா போயிடும். அதெல்லாம் அப்போ இப்பலாம் அதுவே மாட்டோம். ஆமா ஒண்ணல மாமா, நீ 65 தாலி வெச்சினுப்பு சொன்னே. ஜோனிக்கு எப்படியோ பர்த்டே முடிஞ்சு திரும்பி திரும்பி சொல்றேன்னு நினைக்கிறேன். யோகா இந்த டெக்கரேஷன் ஷேர் பண்ணி கொடுத்தான்னு பார்த்தனா சொல்லு. சொல்றேனா எனக்கே எப்படி தெரியும்? ஷேர் பண்ணி கொடுத்தான் பார்த்தீங்கன்னா எனக்கு சென்னை சப்ரைஸ் ஆபீஷியல்ல பண்ணி கொடுத்தாங்க. நான் கேட்ட பட்ஜெட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. நான் நினைச்சதை விட ரொம்ப சர்ப்ரைஸ் நிறைய பண்ணிக்கோங்க. பட் போதுமா ஃபுட்லாம் முடிஞ்சிச்சு. அவருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆமா உங்களுக்கு மறந்துட்டு சாரி. இது கதையை வச்சுக்கலாம். என்னால் முடிஞ்ச இன்னொரு கிஃப்ட் என்ன மறக்காம.